நல்ல கையா தான் இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு வந்து எந்த தகுதியுமே கிடையாது. ஐயோ சசிகலா வந்து நாங்க போட மாட்டோம் சார், அவளை நாங்க அடிச்சு கொன்னுடுவோம் சார். அந்த மாதிரி பொம்பளை இருக்க கூடாது சார், அவளதான் ஃப்ராட் சார். அவள மாதிரி ஒரு ஃப்ராட் நாங்க நரித்தந்திரம் நரித்தந்திரத்தில் இடம் கொடுக்க கூடாது என்று பொதுமக்களுடைய பணிபோர் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பெண் சிங்கமா இருந்தாங்க, அந்த பெண் சிங்கம் இருந்த இடத்துல ஒரு அசிங்கத்தை நாங்க வந்து ஏத்துக்கவே முடியாதுங்க. இந்த 72 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்த கதையை வந்து எங்களுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. என் தாய் எப்படி மறைஞ்சாங்கன்றதே எங்களுக்கு சுத்தமா தெரியல. அதை பத்தி அந்த சசிகலா அம்மாவுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தகவல் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்றத நாங்க மனப்பூர்வமா நினைக்கிறோம். இல்லைன்னா அவங்களுக்கோசரம் தீக்குளிக்க கூட நான் தயாரா இருக்கிறோம். சசிகலா இந்த உண்மையை எங்களுக்கு சொல்லி ஆகணும். இப்ப நம்ம ஒரு வீட்டுல வேலை செய்யறோம், அந்த வீட்டு வேலை செய்யறவங்க ஓனர் ஆக்க முடியுமா சார்? சாதாரணமா அந்த தோட்டத்துல வந்து பேப்பர் போட்டு கேசட் கொடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த தமிழகத்தை ஆளணும்னா அத மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. சசிகலா ஏதாவது சிறைக்கு போயிருக்காங்களா? கட்சிக்காக சிறைக்கு போயிருக்காங்களா? கட்சியில சாதான் நான் ஒரு மெம்பர் தான். அம்மாவுக்கு தோழிங்கிறதுக்காக நான் எனக்கு கூட பல பேர் ஃப்ரெண்ட் இருக்கிறேன். அதுக்காக எனக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் எவ்வளவு வரணும்னு போட முடியாது. அதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே முடியாது. அரசியல் அனுபவம் வந்து சசிகலாவுக்கு கிடையாது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பேரவை ஓபன் பண்ணும்போது அவங்களை அவாய்ட் பண்ணாங்க. அவர் வந்து உண்மையான உயிர் தோழி. சசிகலா பத்தி பெருமை பேசுற அவன பெரியவளா சார்? அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கா அவ? நான் சும்மன கட்டி அவ போய் சொல்லி ஸ்லோ பாய்சன் கொடுத்து அம்மா சாவடிச்சது அந்த முன்னதான் சார். இத்தனை நாள் வெளில முன்ன விட முன்ன செத்துருவான்னு முன்ன வந்திருக்கா சார்? அவள சுட்டு பொசுக்கணும் சார். சத்தியமா என்கிட்ட இருவேல கூட அவளை சுட்டு பொசுக்கணும் சார். இல்ல இல்ல, அம்மாவே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அம்மா இது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோம். இல்ல சார், ஏத்துக்க மாட்டோம், ஏத்துக்க மாட்டோம். நான் ஏத்துக்க மாட்டோம். அவன் வேணா காசு வாங்கி ஏத்துக்கலாம், நான் ஏத்துக்க மாட்டேன். அம்மா எல்லாம் சசிகலா குழுன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 60 நாளா அந்த அம்மா உள்ள ஒரே ஒரு சசிகலா கூட நான் சொந்தக்காரங்க. நீ யாருமே இல்ல அந்த மக்கள்கிட்ட. அவங்க ஒரு வார்த்தை அம்மா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல, யாரு வந்தாலும் அம்மா உள்ள இருக்கிறாங்க, உள்ள இருக்கிறாங்க, மூடி மூடி வச்சுட்டாங்க. இப்ப உண்டு நெட்ல, இப்ப நெட்ல போட்டு காமிக்கிறாங்க. இதை உண்டு எப்படி அனுபவிச்சாங்க அந்த தமிழ்நாடு அரசு? அப்ப ஒரே ஒரு வார்த்தை அதை காட்டிருந்தாங்கன்னா இதே சசிகலா நாங்க நம்புவோம். ஏத்துக்க முடியாது சார், ஏத்துக்க முடியாது. தொண்டரா ஏத்துக்க முடியாது, அதை தொண்டரா ஏத்துக்க முடியாது.